டிராபிக் மூட்ஸும் ரெவன்யூ ஷேரிங் அட்வர்டைசிங் கம்பெனி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப்ஸில் நம்மளுடைய ஒர்க்குக்கு பெஸ்ட்டாக இன்கம் கொடுக்குற ஒரு சைட் வந்து டிராபிக் மூட்ஸும். இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் கேஷ் அவுட் வந்து ஜஸ்ட் மினிமம் கேஷ் அவுட் வந்து $2 தான் ஸ்டார்டிங்கில். அப்படியே கொஞ்சம் $2 $3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகி எவ்ரி பேமெண்ட் வந்து $10 அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. வித்தின் 1 hour நீங்கள் வந்து கேஷ் அவுட் வாங்கிக்கலாம். ப்ளஸ் சப்போர்ட் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஃபுல்லாக ஆட்ஸ் சர்ஃபிங் தான். இதனுடைய அட்வர்டைஸிங்கும்பொழுது அதோடைய இன்கம் சோர்ஸ் ஆஃப் எல்லாமே ஆட்ஸில் தான் இருக்குது. அப்போது ஃப்ரீ மெம்பர்ஸ் வந்து ஆட் கிளிக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அட்வர்டைசர்ஸ் புக் பண்ணுற ஆட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிளிக்கிங் பண்ணி வியூ கொடுக்கணும். இதில் சர்ஃபிங் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் ஸ்டார்ட் சர்ஃபிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 50 ads வந்து பார்க்கணும். பார்த்து 50 ads கன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதை ரிவார்டாக வந்து கேஷ் லிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போது அந்த கேஷ் லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேஷ் லிங்க்ஸ் வந்து மதிப்பு வந்து 0.01 0.02 அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வந்து கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸடாக கிடையாது. பட் நம்மளுடைய அட்வர்டைசிங் சேல்ஸ், அதாவது டிராபிக் மூன்ஸுங்கிறது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி, அதில் மற்றவங்க டிராபிக் காண்டி அட்வர்டைசிங் பண்ணுவாங்க. தன்னுடைய சைட்டுக்கு டிராபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ஆட்ஸ் புக்காக இங்கே வந்து கேஷ்லிங் வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்போது நியூஸ் சைட் வந்து அங்கே கேஷ்லிங் ஆட் ஆகிருந்துன்னா நம்ம கிளிக் பண்ணி வியூ பண்ணியாச்சுன்னா உடனே கிரெடிட் ஆகும். நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து 20 cents to 30 cents வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நாட்கள் 50 cents கூட கிடைக்கும். இந்த கேஷ்லிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெரிஃபிகேஷன், அதாவது யூனிக் பர்சனாக இருக்கணுங்கிறக்காண்டி ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ரெண்டும் கேட்குறாங்க. இதில் ஐடி வெரிஃபிகேஷனுங்கிறது நம்மளுடைய யூனிக் தன்மைக்காண்டி, அப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுங்கிறது நம்மளுடைய பேமெண்ட் கரெக்டாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேஸ் பெய்ஸா இருந்தாலும் அலைட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு டெபிட் கார்டு வந்து ஒரு செப்பரேட் பேங்க்லேருந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது இந்த செப்பரேட் டெபிட் கார்டு வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அந்த டெபிட் கார்டு மூலமாக நம்ம லோக்கலில் இருக்கிற ஏடிஎம்மில் போயிட்டு நம்மளுடைய கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட பேமெண்ட்டை அந்த கார்டுக்கு டெபிட் கார்டுக்கு எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து ஏடிஎம்மில் போய் கேஷாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஐடி ப்ரூஃப் அண்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது. அப்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டான நேம் வந்து கொடுங்க. இப்போது என்னோடய நேம் செல்வா ஆதித்தன் அப்படின்னாச்சுன்னா என்னோடய ஐடி ப்ரூஃப் டிரைவிங் லைசன்ஸ்லும் செல்வா ஆதித்தன் தான் இருக்கும். ப்ளஸ் நான் இங்கே என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் நான் வந்து ஃபோன் பில் யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் பில்லையும் என்னோடய நேம் செல்வா ஆதித்தன் தான் வரும். ஸோ அப்போது இங்கே அக்கௌண்ட் நேம் வந்து என்னோடய நேம் ஃபுல் நேம் அப்படின்னு கேட்கும்போது செல்வாதித்தன் சொல்லி தான் நான் வந்து அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது ஈஸியாக வந்து என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணிக்குவேன். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், யூட்டிலிட்டி பில் அப்படிங்கிறது நம்ம மந்த்லி நம்மளுடைய பில் நம்மளுடைய பில்லிங் வர்ற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டில் நம்ம இருக்கிறக்கூடிய அட்ரஸ் கூட கனெக்டிவிட்டி உள்ள பில்லு தான் யூட்டிலிட்டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபோன் பில், அப்புறம் கேஷ் பில், அப்புறம் வாட்டர் சர்வீஸ்க்கு பில் கட்டியாச்சுன்னா அந்த பில், அப்புறம் இந்த மாதிரி பில்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிற பில் தான் யூட்டிலிட்டி பில் அப்படின்னு சொல்கிறது. இதில் நீங்கள் வந்து ஃபோன் பில் இருக்கலாம், இல்லை கேஷ் பில் இருக்கலாம். கேஷ் பில் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பில்லிங்ஸ் அட்ரஸ் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் டிக்கெட்டில் பேங்க் ஸ்டேட்மெண்ட், டெலிவரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெயினாக ப்ரூஃப் ஆஃப்
ஐடிங்கிறது டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது அட்ரஸ் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டு ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் இதுனால் அவங்க உடனே அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஐடினா. மற்றதுனால் நம்ம வந்து ஓட்டர் ஐடி, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி, ஓட்டர் ஐடினா அதுவும் வந்து சப்மிட் பண்ணலாம். இது எல்லாமே ஐடி ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப்ங்கிறது யூட்டிலிட்டி பில், அது வந்து ஃபோன் பில், கேஷ் பில், வாட்டர் சர்வீஸ் பில், இல்லைனா எல்ஐசி ப்ரீமியம் கட்டுற அந்த பில்லிங் வந்து உங்களுக்கு வந்துச்சுனாலும் ஓகே தான், ரிசிப்ட் பில் வந்தாலும் ஓகே தான், அந்த அட்ரஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே எந்த இதில் இருக்கணும், நீங்கள் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணீங்கன்னா ரீசெண்ட் டேட்டில் உள்ள தான் இருக்கணும். அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் உடனே அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் கேஷ்லிங்ஸ் பண்ண. இதில் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் டிராஃபிக் மூன்ஸ்னு பொறுத்தவரைக்கும் ரெவன்யூ ஷேரிங் அட்வர்டைசிங் கம்பெனி, அதாவது நம்மளுக்கு கேஷ் லிங்க்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே அட்வர்டைசர்ஸ். இந்த அட்வர்டைசர் வந்து தன்னுடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணணுங்கிறக்காண்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கேஷ் பே பண்ணி தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ கேஷ் பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ கேஷ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இவங்களுடைய அட்வர்டைசிங் டைப் ஆஃப் அட்வர்டைசிங் வந்து நிறைய டைப் ஆஃப் அட்வர்டைசிங் இருக்குது. எப்போ லாகின் ஆட்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பேஜ் பேனர் ஆட்ஸ் இருக்குது, கேஷ்லிங்ஸ் ஆட்ஸ்லேயே வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேஷ்லிங் ஆட்ஸ் இருக்குது, சப் பேஜஸ் ஆட்ஸ் இருக்குது, சர்பிங் ஆட்ஸ் இருக்குது, டிராஃபிக் ஏஜென்ட் சர்பிங் ஆட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா இதுலேயும் அவங்க வந்து ட்ரை பண்ணி ஆட்ஸ் பண்ணுவாங்க அட்வர்டைசர். ஸோ இப்போ அதில் வர இன்கம் எடுத்து ரெவன்யூ ஷேர் வந்து யார் வந்து $50 ரெவன்யூ ஷேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பேக் இருக்குது. ஒரு ஆட் பேக் வந்து $50 ரெவன்யூ ஷேர் ஆட் பேக், அந்த பேக் வாங்கியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுப்பாங்க. அதாவது அது பேக் வந்து எவ்வளவு 110% வந்து ரிட்டர்ன் கேஷ்பேக் வந்து வருது. அப்போது இதில் வந்து 110% அப்படிங்கிறது ஒரு பேக் வந்து $50, $50 வந்து நம்ம ஆட்ஸ் பேக்கேஜ் வாங்கிட்டோம், நமக்கு ஆட்ஸ் தேவை வாங்கிட்டோம். இப்போது அவங்க வந்து ரெவன்யூ வந்து திருப்பி அவங்களுடைய இன்கம்லேருந்து கொடுக்குறாங்க, அது எவ்வளோ கொடுக்குறாங்க 110%. அப்போ $55 வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ பேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது அப்ளிகேட் பிஸ்னஸ். இந்த அப்ளிகேட் பிஸ்னஸ் தான் ஃப்ரீ பீப்புள்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். ஃப்ரீ பீப்புள்ஸ் ஒன்று ரெவன்யூ பேக்குங்கிறது நம்ம ஒரு அட்வைசராக இருந்து நம்ம இன்வெஸ்டராக இருக்கிறது வந்து ரெவன்யூ ஷேர். ரெண்டாவது அப்ளிகேட், இது ஆன் எவ்ரி பர்ச்சேஸ் யூ வில் ஹேவ் 10% ஆஃப் ரெஃபரல் கமிஷன் அண்ட் 100% ஆன் கேஷ்லிங் கிளிக்ஸ். இப்போ கேஷ்லிங் கிளிக்ஸில் வந்து 100% கிடைக்குது. அப்போ ஃப்ரீ மெம்பர்ஸ் நம்ம வந்து கேஷ்லிங் தான் கிளிக் பண்ணுறோம். நம்மளுக்கு கீழே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து சைன்அப் பண்ண வைக்கும் பொழுது அந்த பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்ஸ் கிளிக் பண்ணியாச்சுன்னா அது மூலமாக நமக்கு ஒரு சில. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து 10 cents வந்து ஒரு நாளைக்கு 10 cents 20 cents இல்லை 50 cents நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் இல்லைன்னா ஆன்லைன் அட்வர்டைசிங் மூலமாக ஒரு 50 பேர் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்களேன். அப்போது எவ்ரி பீப்புள்ஸ் மூலமாக அவங்க ஆட் கிளிக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கும் அப்படியே இன்கம் போகும். அப்போ இன்றைக்கி வந்து 50 cents வந்து கொடுக்குறாங்க கிடச்சிச்சு அப்படின்னாச்சுன்னா அன்றைக்கி வந்து உங்களுடைய நெட்ஒர்க்கில் உங்களுடைய டவுன்லைன்ஸ் அப்ளிகேட் பீப்புள்ஸில் வந்து 10 பேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், 10 × 50 $5 ஆச்சு. சப்போஸ் 10 cents கிடச்சுன்னா $1 ஆச்சு. அப்போது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி அப்ளிகேட் பண்ணலாம். இந்த அப்ளிகேட் ஒர்க் எப்படி பண்ணுங்கிறது எல்லாமே டியூட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போது அப்ளிகேட் ஒர்க் மூலமாக நம்ம வந்து இன்கம் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஃப்ரீயாக ஒர்க் இருக்குங்கன்னா ஃப்ரீ பீப்புள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் இன்கம் நிறையா கிடைக்கும். ஜஸ்ட் ஆட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறது ஆட் கிளிக் பண்ணுறதே பெரிய ஒர்க் கிடையாது. ரெவன்யூ கொண்டு வர்றது தான் ஒர்க், ரெவன்யூ கொண்டு வர்றது. அப்போ ரெவன்யூ கொண்டு வர்றதுன்னா என்னது, அவங்க அட்வர்டைசிங் சேல்ஸ் பண்ணுறது தான் அந்த டிராஃபிக் மூன்ஸோட சைட். அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா உங்களோட லெவலுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேட் ஒர்க் பண்ணுறேன்னாச்சுன்னா அந்த சைட்டுக்கு நீங்கள் பீப்புள்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த சைட்டுக்கு ஒரு இன்கம் வர அளவுக்கு அட்வர்டைசிங் பர்ச்சேஸ் பண்ணுற அட்வர்டைசர் லெவலுக்கு நீங்கள் வந்து நல்லா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி பேக் பண்ண 10% அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹை இன்கம் உங்களுக்கு வந்து ரிட்டனாக கிடைக்கும். அப்போது ஃப்ரீ பீப்புள்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆட் கிளிக் பண்ணுறது தான் ஒர்க்குன்னு நினைக்காதீங்க. அதை ஒரு சைட்டுக்கு பண்ணுறீங்கன்னா அந்த சைட்டுக்கு ரெவன்யூ வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி, ஏன்னா வந்து ஒரு ஒர்க் பண்ணால் அங்கே வந்து இன்கம் வரணும், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும், அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சம்பாதிக்க முடியும். அப்போ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ மினிமம்
நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உண்மையில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மினிமம் $10 கூட எவ்ரிடே வந்து இன்கம் எடுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து நான் சொன்னதான் ஃப்ரீ மெம்பர்ஸ் வந்து காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் 0.01 அப்புறம் 0.02 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது. ஃப்ரீ மெம்பர்ஸ் வந்து 10 to 20 ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து 50 cents கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த அப்ளிகேட் ஒர்க் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக எவ்ரிடே $10 மேலே பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் கிளிக் மட்டும் அப்படிங்கிறது நினைக்கவே பண்ணாதீங்க. ஒர்க்கை அப்ளிகேட் ஒர்க்காகவும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆட்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு கொடுத்து 10 minutes இல்லைன்னா 15 minutes தான் ஆகும். மிச்சம் இருக்கிற டைமில் நம்ம பெஸ்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணால் தான் அதுக்கு தகவல் நல்ல. இந்த சைட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் www.padugai.com/job. இந்த அட்ரஸில் நீங்கள் கரெக்டாக ப்ரௌசரில் கிளிக் பண்ணி நீங்கள் போயிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேட் ஒர்க்கை நல்லா பண்ணிங்கன்னா மினிமம் $1 to $10 மேலே நீங்கள் சூப்பராக இன்கம் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.